வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழகத்தில் மின்சாரம் பயன்படுத்துபவர்களுக்கு மின் கட்டணம் தொடர்பான ஒரு முக்கியமான அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கு. இந்த அறிவிப்பு பற்றினா முழுமையான தளம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ இது பண்ணுற முக்கியமான தளம் போடும்போது நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் ஒரு மாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தில் மின் கட்டணம் தொடர்பான ஒரு முக்கியமான அறிவிப்பானது வெளியிடப்பட்டு, அதாவது சைபர் கிரைம் மோசடிகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் தற்போது நூதன முறையில் மோசடியில் ஈடுபடுவது தெரியவந்துள்ளது. மின் கட்டணம் செலுத்தவில்லை என்று கூறி பண மோசடியில் ஈடுபட்டு வருவதாக தெரிவித்துள்ளனர். பொதுவாக பல்வேறு மாநிலங்களின் மின் வாரியங்கள் பயனாளிகளுக்கு உரிய நேரத்தில் பில்களை டெபாசிட் செய்யுமாறு செய்திகளை அனுப்புகின்றன. ஆனால் ஹேக்கர்கள் மின்சார கட்டணத்தையும் மக்களை ஏமாற்றும் புதிய யுக்தியாக மாற்றியுள்ளனர். மின் கட்டணத்தை செலுத்த வாட்ஸ்அப்பில் செய்திகள் வருவதாக மக்களுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கின்றன. பில் கட்டவில்லை என்றால் மின்சாரம் துண்டிக்கப்படும் என கூறப்படுகிறது. இது போன்ற செய்திகளை பெற்றால் மக்கள் பயந்து உடனடியாக பணம் செலுத்தி ஹேக்கர்களின் பிடியில் சிக்குகின்றனர். ட்விட்டரில் சில பயனர்கள் மின் கட்டணத்தை டெபாசிட் செய்ய வாட்ஸ்அப் செய்திகள் அல்லது எஸ்எம்எஸ் அனுப்பப்படுவதாக கூறுகிறார்கள். இந்த செய்தியில் மோசடி செய்பவரின் தொலைபேசி எண்ணும் உள்ளது. பயனருக்கு இந்த எண்ணிற்கு அழைப்பு வரும்போது பயனரை ஏமாற்றி குஜராத், மகாராஷ்டிரா, பஞ்சாப், ஒடிசா போன்ற மாநிலங்களில் மின் கட்டணம் தொடர்பான மோசடி சம்பவங்கள் அதிகமாக நடைபெறுகின்றன. அந்த போலியான செய்தியில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அன்புள்ள நுகர்வோரே, கடந்த மாத மின்சார கட்டணத்தை நீங்கள் செலுத்தவில்லை, எனவே இன்று இரவு உங்கள் மின்சாரம் துண்டிக்கப்படும், தயவுசெய்து உடனடியாக எங்கள் மின்வாரிய அதிகாரியை அதாவது 8260303942 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளவும், நன்றி என்று குறிப்பிட்டிருப்பாங்க. இந்த செய்தியானது எந்த மின்வாரியத்திடமிருந்தும் அனுப்பப்படுவது கிடையாது. ஸோ இந்த விஷயத்தில் மக்கள் கவனமாக இருக்குமாறு சைபர் கிரைம் செல் காவல்துறை வேண்டுகோள் விடுத்துள்ளது. ஏதேனும் தவறு நடந்தால் சைபர் செல்லில் புகார் அளிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.